முத பொண்ணுங்களை ஏண்டா முன்னிறுத்தி எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை ஏண்டா ஃப்ரெண்ட்ல வச்சு விளையாடுன்னு சொன்னது வந்து எந்த விதத்திலயும் பொண்ணுங்களை வந்து இழிவுபடுத்த கிடையாது. அதெல்லாம் எதுக்கு என்ன சொல்லு சொல்லு. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் வந்து பொண்ணுங்க என்ன குறைச்சல்னு கேட்டான். குறைச்சல்ன்றனால சொல்லல. நான் அது சொல்லவே இல்ல. இப்ப நான் இப்ப நான் இல்ல நீ சொன்னது முத பதில் சொல்றேன். பொண்ணுங்க எந்த விஷயத்துல முன்னாடி நான் கேட்டது மாதிரி நீ சொன்னியா அதுக்கு விளக்கம் இதுதான்டா. அதுக்குதான் நீ சொன்ன அதுக்கு ஃபர்ஸ்ட் விளக்கத்தை கொடுத்து ஆரம்பிக்கிறேன். எந்த விதத்தையும் பொண்ணுங்க குறைச்சல் கிடையாது சரியா. இப்போ சுத்தி வந்து அடிபடுதுன்னு சொல்றான். அடிபடுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து அவங்கள வந்து தொட்டு விளையாடவோ தள்ளி விட்டு விளையாடவோ எனக்கு விருப்பம் இல்ல. நீ ஃப்ரெண்ட்ல வந்து நிப்பன்னு எதிர்பார்த்தேன் சரியா. எங்கிட்ட காயின் இருக்கு, உங்ககிட்ட காயின் இல்ல, அவகிட்ட காயின் இருக்கு. ஆப்வியஸ்லி டிஃபரண்ட் காயின். உன் லாஜிக்ல நான் திங்க்ல லாஜிக் என்னன்னு சொல்லிட்டா ரேங்கிங் டாஸ்க் அப்பமும் அவங்க ரெண்டு பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க ஜெயிக்கணும்னு வந்து பேசல. நீ ஜெயிக்கணும் நான் தோக்கணும் தான் அவங்க ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க. உன் மேல எனக்கு பொறாமன்னே வச்சுக்கோ. அதை நீ வந்து அவங்கதான் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுல அவங்க ரெண்டு பேருமே என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்காகவும் சரி உன்கிட்ட நான் பேசும் போதும் சரி எந்த இடத்துலயுமே நீ வந்து என்ன நேரா கேள்வி கேட்கல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நீ அவங்க ரெண்டு பேரும் வச்சு என் கூட ப்ராக்ஸி விளையாடுற மாதிரி தான் இருக்கு. நான் உனக்கு நிஜமாலே சொல்லிட்டு பேசுறது.